வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் மேங்கோ மட்டன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு முழு தனியா சேர்த்துக்கோங்க. 1-1.5 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியாவும் மிளகும் நல்லா வறுபட்டதும் அதில் நம்ம 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் போல் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 4-5 காஞ்ச மிளகாய், 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு வரட்டணும். ஹையில் வச்சோம்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். நம்ம இன்றைக்கி வீட்டில் அரைச்ச இந்த மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் கடையில் வாங்குகிற மசாலாவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுதான் நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு ரோஸ்ட் ஆனால் போதும். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் மையை அரைச்சிக்குவோம். இந்த மசாலாவை நீங்கள் அதிகமாக அரைச்சி கூட ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்ததாக மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை இப்போ அதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. மட்டன் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் நல்லா வேகட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் ஆனியனில் 1 பிடி அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. மீதி அப்புறமா தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 நறுக்கிய தக்காளியும் சேர்த்துப்போம். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணாம், கெட்டியாக தொக்கு மாதிரி வேணும்னா தக்காளி சேர்த்துக்காமல் இதை செய்யணும். இப்படி நல்லா பெரட்டி விட்டுட்டு 1-2 நிமிஷம் போல் அது வசங்கட்டும். பார்த்தா காரம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால நான் இப்போ 1 ஸ்பூன் அளவு வறுத்த மசாலா ஆட் பண்ணுறேன். உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் மட்டன் வேகிறதுக்கு. நிறைய தண்ணி வச்சாலும் பொங்கி மேலே வந்துடும், கம்மியாக வச்சாலும் மட்டன் தீஞ்சிரும். அதனால் மட்டன் வந்து 3/4 மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 4-5 விசில் வரணும். மட்டன் குக் ஆகிற டைமில் நம்ம மாங்காவை குக் பண்ணி எடுத்துக்குவோம். மசாலா வறுத்த அதே பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் மாங்காவை சேர்த்துருவோம். நான் இன்னைக்கு கொஞ்சம் கனிஞ்ச மாங்காய் யூஸ் பண்ணுறேன். ஒரு இனிப்பு புளிப்பு டேஸ்ட்காக மாங்காய் எவ்வளோ காயாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிரேவியும் புளிப்பாக வரும். இந்த மாங்காய் கூட தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா நல்ல மாங்காவோட சேரணும். இப்படி லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே அடி பிடிக்கும். அதனால் இப்படி லைட்டாக பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கவர் பண்ணி குக் பண்ணுறேன். அப்போ தான் மாங்காய் நல்லா வெந்து வரும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, மாங்காவும் நல்லா குக் ஆகிருக்கு. ரொம்ப வேக வச்சா குழஞ்சி போயிடும். இப்படி கரண்டியில் தொட்டால் மசிகிற பதமில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு தாளிக்க 1 பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க மீதி வெங்காயத்தை அதில் சேர்த்துருவோம். வெங்காயம் லைட்டாக வசங்கட்டும். இப்போது அதில் 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைப்பட்டால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
மீடியம் ஃப்ளேமில் 5 to 10 minutes கவர் பண்ணி குக் பண்ணலாம். 10 minutes ஆயிடுச்சு, இப்போ நம்ம இதை திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்ல கிரேவி மாதிரி திக்காக இருக்குது. இப்போ இதில் நம்ம வேக வச்ச மாங்காயை சேர்த்துருவோம். கிரேவியை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாங்காயோட ஃப்ளேவர் கிரேவியில் இறங்கிறதுக்காக ஒரு 5 minutes போல் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. 5 minutes ஆயிடுச்சு, மட்டனும் மாங்காவும் நல்லா பிளெண்டாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி எப்படி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ஆந்திரா ஸ்பெஷல் மேங்கோ மட்டன் கறி ரெடி. இது சப்பாத்தி ரைஸ் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சம்டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.